இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் சூசன் டெக்னாலஜி, கிஃப்ட் ஸ்பான்சர்ட் பை பெருமாள் பூக்கடை, ஆகாஷ் ஜெனரல் ட்ரேடிங். சனி சகாதி கம பம பதி தனி பமகதி சனி சகாதி கம பிதானி தபத பமகதி பமகதி ரீ சனி தசனி மகதி பமகதி ரம பதி பமகதி ரபி பரமகல்யாணி ஆரிடத்தில் சொல்வேன் ஹம்ச துவனி சிவகாம சுந்தரி ககபபதி நிஜ நிஜ நிகரி சரி சரி சனி மகப கபகதி சரி ககபபதி நிஜ சரி சரி சனி மகப கபகதி சரி சனி ரி சரி கமபம தயாரி சரி சனி ரி சனி தபம சனி சகரி கமப கமப ஆனந்த பைரவி சனி சகாதி கமப கமப தபதி தனி தபதம மகதி பமகதி சனி சகாதி கமப தனி தபதப மகதி பமகதி ரீ சனி தசனி மகதி பமகதி ரபம பரசனி பமகதி ரபி பரமகல்யாணி பரிமுமேல பரமகல்யாணி ஆரிடத்தில் சொல்வேன் ஹம்ச துவனி சிவகாம சுந்தரி. ஹலோ, நான் கமலா ஹரிகரன். நீங்கள் இங்கே வந்து ஷூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா அங்கே இந்த குரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மணியிலேயே பண்ணியிருக்கோம். இந்த மணி வந்து டேராவில் கிடைக்கிறது. ஒயர்லாம் மட்டும் நம்ம இதுலேருந்து மெட்ராஸ்லேருந்து வாங்கின்னு வந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணினது வந்து ஜஸ்ட்டு ஒரு கோலத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா டேபிள் மேட்டு அந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸாக இந்த மணி இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். ஃபஸ்ட்டு அந்த பெருமாள் தாயார் பண்ணினோம். அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து இந்த அத்திவரதர் பண்ணோம். அப்புறம் ஃபஸ்ட்டு படியில் வந்து இப்போ இந்த இயரில் வந்து குருவாயூரப்பன் பாண்டூரங்கன் அது ரெண்டும் ஃபஸ்ட்டு படியில். இந்த பிள்ளையார் வந்து எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு போட்ட பிள்ளையார். நான் அதை வந்து மாடலாக வச்சு ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணோம். இது 1975 போட்ட பொம்மை. இது எங்கள் அம்மா நிறையா போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தோம். அது நிறைய போட்டு வச்சுருக்கா. இந்த அதை பார்த்து நாங்கள் டெவலப் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு இந்த வருஷம் வந்து இந்த மரப்பாச்சி பொம்மை எம்டியாக வாங்கின்னு வந்து அதுக்கு டெக்கரேட் பண்ணோம். அடுத்த பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லா தசாவதார செட்டு. இப்போ இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து ராமர் பிறக்கிறதுலேருந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ராமர் பிறக்கிறது, அதுக்கப்புறம் குருகுலம் போகிறது, அதுக்கப்புறம் அகலிகை சாபம், அதுக்கப்புறம் வில்லு உடச்சி மாலை மாற்றிக்கிறது, அடுத்தது கூனி அந்த சீனு, அடுத்த காட்டுக்கு போகிறது, அதுக்கப்புறம் லக்ஷ்மணர் வந்து பாதுகையை வச்சு வணங்காராய். இது நெக்ஸ்ட்டு வந்து மாரியசனோடது. அடுத்ததுக்கப்புறம் இங்கே பிச்சை கேட்டு இது வர்றது. அடுத்தது வாலிவதம். இது வந்து பிரிட்ஜு வாலிவதத்துக்கப்புறம் அவங்க பிரிட்ஜு கட்டுறது. அதுக்கப்புறம் இது வந்து ஆஞ்சநேயர் மலை கொண்டு வந்து இவரை சஞ்சீவி மலை கொண்டு வந்து லக்ஷ்மணரை இது பண்ணுறது. அதுக்கப்புறம் இது கும்பகர்ணன். இது வந்து வாலி ஃபைட் பண்ணுறது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அவள் ரெண்டு பேர் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம்
லவகுச்சா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அது பட்டாபிஷேக செட்டு இதை ஃபுல்லாக இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது ஆண்டாள் பிறக்கிறதுலேருந்து, ஆண்டாள் பிறக்கிறதுலேருந்து அவர் பாடம் சொல்லி கொடுக்கறது, தன்னோட அழகை கண்ணாடி முன்னாடி பார்க்குறது, தோழிகள்கிட்ட கனவு காண்றது, அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த நாலு இதில் தீர்த்தத்தை எடுத்துன்னு நீராடுறது, அதுக்கப்புறம் கிருஷ்ணரை வரவேற்கிறது, அதுக்கப்புறம் இது வந்து கல்யாணம் பண்ணுறது, இது வந்து அக்னி வளம் வர்றது, இதை மெட்டி போடுறது, இது வந்து கங்கணம் கட்டுறது, இது வந்து கடைசியில் ரெண்டு பேரும் ஷூட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கோம். அது ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்கோம் நாங்கள். இந்த வருஷம் வந்து இந்த இதில் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் டால்ஸில் வந்து ஃபஸ்ட்டு படி செகண்ட் படியும் பிளாஸ்டிக் டாலில் டெக்கரேட் பண்ணது. அப்புறம் இது நாங்கள் இதை ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு லக்ஷ்மி சரஸ்வதி அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக ஐயர் வீட்டு மேரேஜ், ஐயர் ஆத்து மேரேஜ் ஃபுல்லாக ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் வச்சுருக்கோம். இது வந்து எல்லாம் டெடி பேர்ஸு. நெக்ஸ்ட்டு செட்டியார் செட்டிச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து கோயிலில் குளம், குளத்தில் வந்து எல்லாரும் கிருஷ்ணர் பிறந்ததை வந்து எல்லோரும் கொண்டாடுற மாதிரியும், அதுக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கான். அந்த ஆர்கெஸ்ட்ராலேயே பிள்ளையாரே பாடுற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு சும்மா அந்த பிள்ளையார் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இது வந்து கனகதாரா சோஸ்திரம், கனகதாராவோடது. பிளாஸ்டிக் டால் மட்டும் எம்டியாக வாங்கின்னு வந்துட்டு இது நானே டெக்கரேட் பண்ண கிருஷ்ணர் இது. அதுக்கப்புறம் இந்த கோலம் எல்லாமே நாங்களே போட்டது, நானே போட்டது இது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்க் செட்டு, அதில் வந்து ஃபஸ்ட்டு வீடு, டெய்லரிங் மிஷின் அதெல்லாம், அப்புறம் ஆற்று வாசலில் எல்லாம் விளையாடின்னு இருக்காரு அது செட்டு. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது கேரம் போர்டு, அங்கேயே இந்த வெள்ளரு வச்சுருக்கு. இந்த சைடு பூரா பார்க்கு ஜூ மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மயில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் இந்த இது நாய் வந்து, இது வந்து டெடிபேர், இதுவும் நாங்களே போட்ட டெடிபேர் தான். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அந்த மாதிரி கான்செப்டில் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், ஒரு எம்டியாக கிடச்ச ஷீட்டை வந்து நாங்கள் வந்து இதை டாகாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் உள்ள பஞ்செல்லாம் ஸ்டஃப் பண்ணி இது ஒரு டாலாக, வேஸ்ட்டாக இருக்கிறத வந்து நாங்கள் வந்து ஒரு டாலாக டாகாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது எங்கள் கொலூரில் வந்து மெயினாக வந்து நான் ஒரு நாளே நான் மூணு பொம்மை தான், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மட்டும்தான் மட்டு பொம்மை, மற்ற எல்லாமே ஹேண்ட்மேட் டால்ஸ் தான். எல்லாமே பாசி பண்ணி இங்கேயே வாங்கி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச் பண்ணினது தான். இதுக்கு வந்து எனக்கு 4-5 இயர்ஸ் ஆச்சு இதுக்கு. 2020 நவராத்திரி அமீரகத்தில் மிக சிறப்பாக நடந்துட்டு வருது. கடந்த 3 நாட்களாக எங்களோட பல ஒளிப்பதிவுகளை நீங்கள் அமீரக வலைவொளி ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கிறது கிசைஸில் அல்துவார் பகுதியில் இருக்கிற கமலா ஹரிஹரன் அவங்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கோம். முத்து முத்தா மணிமணியா அப்படின்னு சொல்கிறத வந்து அழகுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. இங்கே மொத்தமே முத்து முத்தா மணிமணியாக எல்லாத்தையும் மொத்த நவராத்திரி கொலு படிக்கட்டு முழுக்க அவங்க நிரப்பி வச்சுருக்காங்க. மண்ணு பொம்மை 4-5 தான் சொல்கிறாங்க, ஆனால் அந்த மண்ணு பொம்மை வந்து கண்ணுக்கே தெரியல எங்கே இருக்குன்னு, அவ்வளோ அழகாக நிரப்பி வச்சுருக்காங்க. இவ்வளோ சிறப்பாக இந்த நவராத்திரி கொலு அலங்காரத்தை பண்ணின இவங்களுக்கு பெருமாள் பூக்கடை சார்பாக பூ மற்றும் பூஜை பொருட்கள். ஆகாஷ் ஸ்டார் ஜென்ரல் ட்ரேடிங் வழங்கும் சோப்ஸ், ஜீரோ ஆயில் வழங்கும் எண்ணெய், குறிஞ்சி ரெஸ்டாரண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். இது மட்டும் இல்லை, இது போன்ற பல சிறப்பான ஒளிப்பதிவுகளை எங்களோட முகநூல் புத்தகத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் எது உங்களால் மிகவும் விருப்பப்பட்டு பகிரப்பட்ட ஒரு ஒளிப்பதிவுனை ஒரு சிறப்பான கோல்டு காயினுக்கு தகுதியாக போகுது. அது எந்த ஒளிப்பதிவு அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். விஜயதசமி அன்னைக்கு அது யார் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அமீரக வலை ஒலி இங்கே வந்து எங்கள் கொலுவை ஷூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இது இதே எல்லா வருஷமும் தொடரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். Press the bell icon on the YouTube app and never miss another update.